தளபதி அவர்களுக்கு அகில இந்திய தலைமை சார்பாகவும் மாவட்ட தலைவர்கள் அனைத்து தலைவர்கள் நகரம் ஒன்றியம் ஒருங்கிணைப்பாளர்கள் கிளை மன்ற நிர்வாகிகள் ரசிகர்கள் ரசிகைகள் தொண்டர்கள் எல்லோருடைய சார்பாகவும் தளபதி அவர்களுக்கு நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று காலையிலிருந்து கோயிலில் பூஜைகள் சர்ச்சில் பிரார்த்தனை தர்காவில் துவா பள்ளிவாசலில் துவா இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அன்னதானம் மற்றும் ரத்த தானம் மற்றும் வந்து இன்றைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பவுன் மோதிரம் போடுறோம். பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் இது செய்கிறாங்க. அது மேலும் புதுச்சேரி கேரளா கர்நாடகா கனடா மலேசியா சிங்கப்பூர் ஆந்திரா என்று பல்வேறு வெளியூர்களிலும் இதையெல்லாம் தளபதியுடைய ரசிகர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ எல்லா இடத்துலையும் இன்றைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறேன். எப்பயுமே தளபதியுடைய பிறந்தநாள்னாலே என்னைக்குமே தினந்தோறும் தளபதியுடைய நிர்வாகிகள் ரசிகர்கள் வந்து தினந்தோறும் ஏதாவது உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தினந்தோறும் விலையில்லா விருதகம் எல்லா மாவட்ட 16 மாவட்டத்தில் நடந்துன்னு இருக்குது. ஒரு மாவட்டத்தில் 150 பேர் 200 பேர் சாப்பிட்றாங்க. அதில் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா மதியான நேரத்தில் அரசு ஆஸ்பத்திரியில் சாப்பாடு வந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதே போல் பல்வேறு திட்டங்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை படப்பிடிப்பில் இருக்கிறாங்க. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றது நடிகர் விஜய் அவர்கள் சென்னையில் இருக்காங்க. சென்னையில் படப்பிடிப்பில் இருக்கிறாரு. படப்பிடிப்பில் இருக்காங்க. இல்ல ஒண்ணு இல்ல, நீங்க அன்னைக்கு ஒரு 12 மணி நேரம் நின்று அந்த மாணவர்களுக்கு கொடுத்த அந்த நிகழ்ச்சி அப்படிங்கறது மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்ந்திருக்கு? மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி பெரிய அளவுல பேசப்படுகிறது. ஏன் என்று சொன்னால் தளபதி 12-13 மணி நேரம் விடாமல் ஒருத்தவங்களை கூட விடக்கூடாதுன்னுட்டுன்னு அவருடைய கையாலே அந்த ஊக்கத்தொகையும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்தது ஒரு பெரிய சாதனையாக இருக்கிறோம். அது சாதனைன்றது சொல்கிறதோட தளபதி எப்பயுமே மாணவ மாணவிகளுக்கு எப்பயுமே உறுதுணையாக இருக்கிறது. ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாருக்குமே இது அவர் அன்னைக்கு வந்து அந்த ஃபுல்லாவே இருந்து செஞ்சாருன்றது எங்களுக்கு அந்த நிகழ்ச்சி குறித்து அவர் உங்ககிட்ட ஏதாவது பகிர்ந்துகிட்டாரா? எந்த அளவுக்கு அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்குது இந்த நிகழ்ச்சி? அவர் அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கிறதுனால தான் அது அவர் அவ்வளோ நேரம் அவர் இருந்து எல்லாமே பண்றாரு. இல்ல அந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு தற்செயலா நடந்ததா இல்ல ஏற்கனவே இவ்வளவு நேரம் ஆகும் திட்டமிட்டு நடந்த ஒரு நிகழ்ச்சி? இல்ல இல்ல, இது எல்லாமே தெரியும். முன்னாடியே எவ்வளவு நேரம் ஆகும்ன்றதெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அது வந்து அவர் வந்து இதை நானே ஃபுல்லா இருந்து நின்று இருந்து எங்களுக்கு பலம் அவரு தான். நிகழ்ச்சி ஒரு தமிழக அரசியல எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு நினைக்கிறீங்க? ஒரு அரசியலுக்கான முன்னோட்டம் அப்படிங்கறது பலருடைய கருத்து. அது மட்டும் அரசியல் வர்றது சம்பந்தமாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? சார், இந்த மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கின அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு 12 மணி நேரத்திற்கு மேல நடந்தது இல்லை, இது வந்து ஒரு தற்செயலா நடந்ததா இல்ல ஏற்கனவே திட்டமிடப்பட்டது? அந்த விழாவை வந்து நடத்துறதுன்றது முன்கூட்டியே எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டது. இவ்வளோ நேரம் ஆகும்ன்றது எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருந்தது தளபதி வந்து கலந்து கொண்டு அது முழுமையாக அதை வந்து இருந்து செஞ்சு கொடுத்துட்டு போனார். அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு பரவலாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. அது நடிகர் விஜயனுடைய மனநிலை எப்படி இருக்கு சார் இந்த கேமரா? அவருக்கு அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. எப்பயுமே ஒரு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி மக்களுக்கும் ரசிகர்களுக்கும் இதேமாரி மாணவ மாணவிகளுக்கு செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும்.
அவர் தொற்றுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது மாணவர்களை, அதாவது ஒரு இளைய சமுதாயத்தை, வருங்கால ஒரு வாக்காளர்களை அப்படிங்கறது பேசப்படுது. ஒரு நிமிஷம் ஒன்று